இத்தனை நாள் நம்மளுக்கு ராட்டில் ஸ்னேக்கு பின்னாடி இருக்கிற வால்ல என்ன இருக்குன்னே தெரியாம இருந்திருக்கும். அதுல இருந்து நம்மளுக்கு எப்படி சவுண்ட் வருதுன்றதும் தெரியாது. இந்த ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்காண்டி ஒருத்தவர் பாத்துட்டீங்கன்னா ராட்டில் ஸ்னேக் பின்னாடி இருக்கிற ஒரு பார்ட்டை கட் பண்றாரு. அப்படி கட் பண்ணும் போது பாத்துட்டீங்கன்னா பிளாஸ்டிக் மாதிரியான ஒரு லேயரை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த லேயர் பாத்துட்டீங்கன்னா ஒரு லேயரா இல்ல பல லேயர் சேர்ந்த ஒரு லேயரா இருக்கு. இந்த ஒரு லேயர்ல இருந்துதான் அங்க இருந்து சத்தம் வருதுன்றதை இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. இந்த ராட்டில் ஸ்னேக் எப்பெல்லாம் சத்தம் போடுனா, எப்பெல்லாம் இது கோவமா இருக்கோ இல்ல எப்பெல்லாம் இது பயமா இருக்கோ அப்பதான் இந்த மாதிரியான சத்தத்தை விடுமா.